அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், கேரள முதல்வர் பினராயி விஜயன் சூட்கேஸில் துபாய்க்கு பணம் கடத்தினார் என்பது உட்பட பல்வேறு பகீர் குற்றச்சாட்டுகளை தங்க கடத்தல் வழக்கில் கைதாகின சொப்னா சுரேஷ் கூறியுள்ளது கேரள அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள அமீரக தூதரக பார்சல், இதன் மூலம் தங்கம் கடத்திய சம்பவம் கேரள அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அமீரகத்தில் துணை தூதரின் நிர்வாகச் செயலாளராக பணிபுரிந்த சொப்னா சுரேஷ் மற்றும் தூதரக மக்கள் தொடர்பு அதிகாரி சரத்குமார் உட்பட 20 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சுங்க இலாக்கா, தேசிய புலனாய்வு அமைப்பு மற்றும் மத்திய அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தின. கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் இதேபோல தூதரக பார்சலில் இதற்கு முன்பும் பலமுறை தங்கம் கடத்தப்பட்டது தெரிய வந்தது. தூதரக பார்சலில் தங்கம் கடத்தினால் அதை சோதிக்க மாட்டார்கள் என்பதற்காக இந்த முறையில் கடத்தப்பட்டு வந்துள்ளது. இந்த கடத்தலுக்கு சொப்னா சுரேஷ் தான் முக்கிய மூளையாக செயல்பட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. தீவிர விசாரணையில் சொப்னாவுடன் கேரள முதல்வர் பினராயி விஜயனின் முதன்மைச் செயலாளராக இருந்த மூத்த IAS அதிகாரி சிவசங்கருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரையும் சுங்க இலாக்கா மற்றும் மத்திய அமலாக்கத்துறை கைது செய்து விசாரணை நடத்தியது. பல மாதங்கள் சிறையில் இருந்த சொப்னா, சிவசங்கர் ஆகியோர் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஜாமீனில் வெளியே வந்தனர். ரெண்டு பேருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது என்றும், ஆனால் சொப்னா தங்க கடத்தலில் ஈடுபட்டு வந்தது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் சிவசங்கர் கூறினார். ஆனால் அதை மறுத்த சொப்னா தங்க கடத்தல் குறித்து சிவசங்கருக்கு எல்லா விவரங்களும் தெரியும் என்று கூறினார். இந்த நிலையில் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறி சொப்னா கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து அவரிடம் ரகசிய வாக்குமூலம் பெற எர்ணாகுளம் பொருளாதார நீதிமன்றத்துக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி நேற்று முன்தினமும் நேற்றும் நீதிமன்றத்தில் ஆஜராகி பல்வேறு விஷயங்களை அவர் ரகசிய வாக்குமூலமாக தெரிவித்தார். பின்னர் நேற்று அவர் நிருபர்களிடம் கூறியதாவது, தங்க கடத்தலில் தொடர்புடைய நபர்களிடமிருந்து எனக்கு தொடர்ந்து குறை மிரட்டல் வந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் நான் ரகசிய வாக்குமூலம் அளிக்க முன்வந்தேன். கேரள முதல்வர் பினராயி விஜயன், அவரது மனைவி கமலா, மகள் வீணா, முதல்வரின் முன்னாள் முதன்மைச் செயலாளர் சிவசங்கர், தற்போதைய உதவியாளர் ரவீந்திரன், முன்னாள் அமைச்சர் ஜலீல், ஓய்வு பெற்ற பெண் IAS அதிகாரி நளினி நெட்டோ ஆகியோருக்கு எதிராக வாக்குமூலம் அளித்துள்ளேன். கடந்த 2016 தான் சிவசங்கரனுடன் முதன் முதலாக தொடர்பு கொண்டார். அப்போது நான் அமீரக அலுவலகத்தில் பணியாற்றி வந்தேன். என்னை தொடர்பு கொண்ட சிவசங்கர் துபாயில் இருக்கிறார். போகும்போது ஒரு முக்கியமான சூட்கேஸை மறந்து விட்டு சென்றார். அதை உடனடியாக கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று கூறினார். அதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். சிறிது நேரத்தில் துணை தூதரக அலுவலகத்தில் சிவசங்கர் ஒரு சூட்கேஸ் அனுப்பி வைத்தார். அதை தூதரகத்தில் உள்ள முக்கிய அதிகாரி மூலம் துபாய்க்கு கொடுத்து அனுப்பினேன். அனுப்புவதற்கு முன் தூதர அலுவலகத்தில் உள்ள ஸ்கேன் இயந்திரத்தில் பரிசோதித்த போது அதில் கட்டுக்கட்டாக கரன்சி இருப்பது தெரிய வந்தது. மேலும் திருவனந்தபுரத்தில் உள்ள துணை தூதர் வீட்டிலிருந்து முதல்வரின் அரசு இல்லமான கிளிப் ஹவுஸுக்கு அடிக்கடி பிரியாணி பாத்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வந்தது. சிவசங்கர் ஏற்பாட்டில் தான் இவை அனுப்பப்பட்டன. அதில் பிரியாணி மட்டுமல்ல, சில உலோகப் பொருட்களும் அனுப்பப்பட்டது என்பது உட்பட பல்வேறு முக்கிய விவரங்களை நீதிமன்றத்தில் கூறியுள்ளேன். இது குறித்து நீதிமன்றம்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஒரு முதல்வர் தங்கம் கடத்தியதாகவும் பணம் கடத்தியதாகவும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாவது கேரளாவில் இது முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டுகளை முதல்வர் பினராயி விஜயன் மறுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தங்கம் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஒருவர் கூறிய தகவல் குறித்து அறிந்தேன், அதில் உண்மை இல்லை. இந்த தகவல்களை ஏற்கனவே அவர் கூறியுள்ளார், ஆனால் அது பொய் என மக்கள் புரிந்து கொண்டனர். அதனால்தான் கடந்த தேர்தலில் இடது முன்னணி அமோக வெற்றி பெற்றது. இதனால் ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தவே இவ்வாறு பொய்களை கூறியுள்ளார் என்றவர் தெரிவித்துள்ளார். சொப்னா சுரேஷின் இந்த தகவல் கேரள அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பினராயி விஜயன் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் சுதாகரன், எதிர்க்கட்சித் தலைவர் சதீசன் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுதாகரன் கூறுகையில், மாநில முதல்வர்கள் கோடி கோடியாக ஊழல் செய்தது குறித்து கேள்விப்பட்டுள்ளோம், ஆனால் ஒரு முதல்வர் பிரியாணி பாத்திரத்தில் தங்கம் கடத்தியது குறித்து இப்போதுதான் கேள்விப்படுகிறோம். ஒரு நிமிடம் கூட பினராயி விஜயன் முதல்வர் பகுதியில் தொடர தகுதியில்லை என்று கூறினார். பாஜக இளைஞரணி தலைவர் பிரபுல் கிருஷ்ணன் கூறும்போது, சொப்னா சுரேஷ் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் முதல்வர் ஒரு நிமிடம் கூட பதவியில் இருக்கக்கூடாது. இப்படி மோசமான குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு முதல்வர் இதுவே முதல் முறை. கரன்சி கடத்தும் தங்கம் கடத்தியும் முதல்வர் கேரளாவை அவமானப்படுத்தியுள்ளார் என்றவர் கூறினார். இளைஞர் காங்கிரஸார் திருவனந்தபுரம் உட்பட கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். கேரள அரசியலில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாங்கள் சுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றும் நேர்மையாளர்கள் என்றும் இவ்வளவு காலம் கூறி வந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருப்பது கேரள அரசியல் மட்டுமல்ல, தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து என்ன நடக்கும் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.